Hi guys, நம்ம channel அம்பி டாக்ஸ். இன்னைக்கு வீடியோல வந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நீங்க யூஸ் பண்ற weighing scale பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த எங்க வாங்குனது எல்லாமே கேட்டிருந்தீங்க. சோ அதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ அதான் இப்ப நான் வந்து கையில வச்சிட்டே வந்து பேசிட்டேன். இல்ல நம்ம ஹாய் சொல்லும்போது ரெண்டு கையில ஹாய் சொல்லுவோம்ல. நம்ம வாங்குன weighing scale வந்து இதுதான். சோ இதோட brand என்ன அப்படினு சொல்லி எனக்கு வந்து தெரியல. சோ நம்ம வந்து ஆர்டர் போட்டுறதுல சோ அதோட ஹிஸ்டரியில போய் பார்த்தேன். பட் இப்போ வந்து இதே weighing scale வந்து நமக்கு அமேசான்ல வந்து அவேலபிளா இல்ல. சோ அதனால வந்து நான் இது மாதிரி இருக்க weighing scales வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன். சோ இப்போ நம்ம வந்து இத பத்தி சொல்லிடலாம். சோ ரொம்ப பழசாக இருக்குது அட்டை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கி நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் மேலாகுது. பட் இருந்தாலும் அந்த பாக்ஸ்களையும் நம்ம வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வந்து வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட weighing scale. ஸோ இந்த ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வெயிட் வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 180 kg வரைக்கும் வெயிட்ஸ் இருக்கவங்க இந்த weighing scale வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேஜிஸ்லேயும் பார்த்துக்கலாம் அண்ட் வந்து பவுண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இஃப் சான்ஸ் வந்து நீங்கள் பவுண்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். 0.01 இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம பவுண்ட்ஸில் செக் பண்ணுது. சென்டரில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு இந்த ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து கேஜிஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்யூரேட்டாக வந்து நம்ம வெயிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த டிஜிட்டல் weighing scale தான் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 100 கிராமா 200 கிராமா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம டிஜிட்டல் weighing scales வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை weighing scaleலே வந்து நம்மளுக்கு 2 types இருக்குது. ஒன்று வந்து நம்ம வச்சுருக்க இந்த டிஜிட்டல் டைப்பு, இன்னொன்று வந்து இந்த கிளாசிக் டைப். நம்ம வந்து அந்த நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த ரவுண்ட் டைப் முள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த பேட்டரி இஷ்யூ வந்து இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற இதில் வந்து நம்ம வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 3 to 4 பேட்டரி வரைக்கும் வந்து நம்ம இந்த 3 இயர்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லித்தியம் பேட்டரி வந்து நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சைஸ், மீடியம் சைஸ், குட்டி சைஸில் வாட்சஸில் போடுறது இல்லை, அதுக்கும் அடுத்த சைஸு. பேட்டரி வந்து ஒரு 20 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ நான் இப்போ வந்து அமேசானில் வந்து போட்டிருக்கேன். ஒரு 5 பேட்டரி இருக்க மாதிரி 100 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்போ வந்து பேட்டரி மட்டும் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மத்தபடி இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒரு 3 இயராக ரெகுலராக டெய்லி வெயிட் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பேக்கில் வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும். நம்ம பேட்டரிஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து காணாம், ரொம்ப நாளாகவே காணாம். ஓகே, பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்கேல் தான். ஸோ வந்து நாட் ஃபார் பிஸ்னஸ் கவுண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெயிட்ஸ், நம்மளோட பாடி வெயிட்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இது அக்யூரேட்டாக கண்டு. கடையில் போய் 10 கிராமுக்கு ஏதாவது முந்திரி பழம், பாதாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவில் தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சரி நம்ம டெய்லி வந்து 10 கிராம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து காட்ட வேண்டியது. ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட்டு, அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா காட்டாது. இப்போ 1 கிலோ மாவு பாக்கெட் வந்து வச்சோம் அப்படின்னா வெயிட் வந்து 1 kg கிட்ட வந்து காட்டுது. பட் நாட் ஷுர், அக்யூரேட்டாக வந்து காட்டாது. ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து கீழே வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சில செல்ஃபிலலாம் வச்சிங்க அப்படின்னா எடுக்கும்போது கீழே விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடையும். ஸோ கொஞ்சம் அதுவும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். தூக்கி போட்டாங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் நம்ம அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கிளாஸு, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து உடையெல்லாம் கிடையாது. அண்ட் நம்மளுக்கு வந்து கீழே வந்து வலிக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரப்பர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஸ்டேபிளாக வந்து நம்ம வெயிட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து விழுகிறோம் அப்படின்ற மாதிரி வலிக்கிட்டுலாம் வந்து போகல. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம வந்து வெயிட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சென்டரில் வந்து 2 காலையும் வச்சோம் அப்படின்னா ப்ராப்பரான வெயிட் வந்து காட்டவே காட்டாது. ஸோ 1 கால் இங்கே, 1 கால் இங்கே. ஸோ இப்படி வச்சு நின்னோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக கரெக்டான வெயிட் வந்து காட்டும். இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. நம்ம வாங்கி வச்சுருக்கிறது வந்து இந்த ரவுண்ட் டைப்பு, இன்னொன்று வந்து ஸ்கொயர் டைப்பும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில பிராண்ட்ஸை வந்து நான் வந்து இதே மாதிரி இருக்க weighing scale-ஓட
லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இல்லை இன்னுமே காஸ்ட்லியாக வந்து நல்ல ப்ராண்டில் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. பட் நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ஒரு 600 ரூபா, அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு weighscale வந்து எவ்வளோ காசு போடாலும் அந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மீஷோ ஆப்லலாம் வந்து 400 ருபீஸ்க்கெல்லாம் வந்து நான் weighscale வந்து பார்த்தேன். இப்போ உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் கொடுக்குறதுக்காக நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து போட்டிருக்காங்க 450 அந்த ரேஞ்ச், 500க்குள்ளெலாம் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வச்சுருக்க மாதிரி இதே weighscale தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக வந்து weighscale வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்குன்னு கிடையாது, ஓவரால் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெகுலராக வந்து அவங்களோட வெயிட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த weighscale வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒன்லி ஃபார் வந்து நம்மளோட பாடிக்கு தான். வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வெயிட்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக காட்டாது. இப்போ வந்து நம்மளோட பாடி வெயிட்டுமே வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன காட்டும். ஏன்னா வந்து அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட weighscale வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இந்த 1 kgக்கு இந்த படிக்கல்லாம் இருக்கும்ல, ஸோ அது இல்லைனா 5 kg ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இந்த weighscale மேலே வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அதே வெயிட் காட்டுது, அதுக்கு மேலே வந்து முன்ன பின்ன வந்து ஒரு 100 கிராம் அந்த மாதிரி குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அந்த 100 வந்து குறைச்சிக்கலாம். வந்து ப்ளஸ் 100 இருக்குது பார்ப்போம். 1 kg நம்ம படிக்கல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்கணும் weighscale வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காட்டுது அப்படின்ட்டு. ஸோ அதான் காய்கறி கடையிலே வச்சுருப்பாங்களே, 1 கிலோ வந்து வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து அதே ஒரு கல் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. வெயிட் அந்த கல் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கல், குட்டி கல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து அந்த 1 kg வந்து காட்டும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம weighscale-ஐயும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 kgக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வெயிட் செக் பண்ணும்போது அந்த 100 வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து ஒரே நாளில் இப்போ நம்ம வந்து வெயிட் செக் பண்ணும்போது முன்ன பின்ன வந்து காட்டும். ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வெயிட் பார்க்கல, இப்போ நான் வந்து 75 வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்றப்போ அன்றைக்கி காலையிலே வந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம பார்க்கும்போது 75 100 வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 75 300 காட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து முன்ன பின்ன ஒரே நாளில் வந்து ஒரே டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கேலிப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அந்த 3 வெயிட்டையும் வந்து கூட்டி 3 டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு 10 தடவை வந்து வெயிட் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஆவரேஜ் பார்ப்போம்ல. ஸோ 10 தடவை வந்து ப்ளஸ் பண்ணி அது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி ஆவரேஜ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட ரியலான வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட வெயிட் மிஷின் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் சோதனை பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சோதிச்சு பாருங்கள். ஓகேவா? மெயின் திங் வந்து weighscale வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வெயிட் வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்லாம் மார்னிங் எந்திரிச்சதும் நீங்கள் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ரியலான வெயிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து சாப்பிட்டு வந்து வெயிட் பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக முன்ன பின்னே தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. வெயிட் மிஷின் வந்து கரெக்டாக தான் காட்டும். இப்போ நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சதும் நான் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்து வெயிட் பார்க்குறது தான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து ரியல் நம்மளோட அன்னைக்குரிய பாடியோட வெயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து குடிப்பேன்ல. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 200 கிராம் இருக்குது எனக்கு வந்து கூட தான் வந்து காட்டும். ஸோ அது வந்து ஐயோ வெயிட் மிஷினில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி குடித்தா கூட அது வந்து சேஞ்ச் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்லேயே வந்து வெயிட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. டிஜிட்டல் ஆர் கிளாசிக், ஸோ எதுனாலும் வாங்கிக்கோங்க. ஸோ வெயிட் மிஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கிறவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 200 கிராம் குறையுது, 300 கிராம் குறையுது அப்படின்றப்ப ரொம்ப வந்து ஜாலியாக மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஸோ வாவ், நமக்கு வந்து சூப்பராக வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து இன்னுமே வந்து ஸ்பீடாக அதுக்கான ஒர்க் அவுட்ஸு வாக்கிங் எல்லாமே ரொம்ப வந்து எந்தவும் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெயிட் மிஷின். நிறைய பேர் வந்து இந்த வெயிட் மிஷின் பத்தி டீடைல்ஸ் கேட்டிங் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து எதுவும் நம்ம என்ன சொல்றது ரெக்கமெண்டேஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் வச்சுருக்க பிராண்டே இப்போ வந்து கிடையாது. ஸோ அதனால் நான் வேறு எதாக தான் போகிறேன். அதுவும் நீங்கள் வந்து எதுலனாலும் போய் வாங்கிக்கலாம். இந்தியா மார்ட்டில் வந்து இருக்க லிங்க்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசானில் இருக்கிறதும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்படி தான், நானுமே அப்படி தான், நம்ம வந்து கடையில் போய் பார்த்து பார்த்து வந்து வாங்கினோம் அப்படின்னா தான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ த சாய்ஸ் இஸ் யோர். ஸோ நீங்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து ஒரு weighscale வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தான்.
ஸோ இது போக உங்களுக்கு வீடியோவில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாலும் கண்டிப்பாக வீடியோக்கு கீழே கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரிப்ளை வந்து கூட சீக்கிரமாக வந்து கொடுத்துருவோம். ஸோ வீடியோஸ் தான் வந்து பாருங்கள். பாய் பாய்.